கலியுகம். கலியுகம் முற்றும் பொழுது கல்கி அவதாரம் நிகழும். இது பாகவத புராணத்தில் கூறப்பட்டிருப்பதாகும். பாகவத புராணத்தில் குறிப்பிட்டுள்ள கல்கி அவதாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் இந்த பாடலை கேளுங்கள். இப்படி மானாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் மகிழ்வூட்டும் பரத கலை கண் வழியே மனம் காட்டும் புனித கலை மாறி நாயாட்டம் பேயாட்டம் நரியாட்டம் கரியாட்டம் வெறியூட்டும் அங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை அது முத்திய கலையின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம். இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆம், இதில் இருப்பது உண்மைதான். மிகவும் புனிதமாக கருதப்படும் நடனம் அனைத்தும் இப்பொழுது மாறிவிட்டது. இந்த ஒரு வரியில் இருந்தே நம் அனைவருக்கும் சந்தேகம் வரலாம். அப்படியென்றால் கலியுகம் இப்பொழுது வந்துவிடுமா, கலியுகம் முடிந்துவிடுமா என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. இந்த கலியுகமானது இன்னும் முற்றுமிலைமைக்கு இன்னும் முழுவதுமாக செல்ல வேண்டும். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கே கலியுகம் முடிந்து கல்கி அவதாரம் நிகழ வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. இன்னும் இந்த கலியுகம் முட்டுவதற்கு நிறைய காலங்கள் இருக்கிறது. அந்த காலம் வருவதற்கு நீண்ட காலமாகும். கலியுகம் முடிவடையும் நிலைமையில் எவ்வாறு இருக்கும் என்று சில புராணங்களும் பாகவத புராணங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூறியிருக்கிறார். என்னவென்றால், இந்த கலியுகத்தின் முடிவில் மக்கள்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் விருப்பார்கள். உண்ணக்கூடாததை உண்பார்கள். நடமாடும் பூதங்களைப் போல் திரிவார்கள். நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையும் மறப்பார்கள். முக்கியமாக இறைவனை மறப்பார்கள். கலியுகத்தின் முடிவில் கடவுளை பற்றி எடுத்து கூற யாரும் இருக்க மாட்டார்கள். பேரழிவு ஏற்படும். கடல் கொந்தளிக்கும். எரிமலைகள் அனைத்தும் வெடித்து சிதறும். புனிதமாக கருதப்படும் கோவில்கள் எதுவும் இருக்காது. கடவுளை பற்றி நினைப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் அனைவரும் அவர்கள் பெற்றோர் காட்டும் வழியில் நடக்க மாட்டார்கள். கலியுகத்தின் முடிவில் 14 வயதிலேயே குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்று பாகவத புராணம் கூறுகிறது. அதேபோல் கலியுகத்தின் முடிவில் குயில் பாடுவது போல் இனிமையாக பேசி முதுகில் குத்தும் மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். எங்கும் துரோகம், எதிலும் துரோகம், அனைத்திலும் வஞ்சம் இருக்கும். கலியுகத்தின் முடிவில் கடவுள் என்றொருவர் இருப்பதையே மறக்கும் நிலைமைக்கு ஆளாகும். முக்கியமாக கலியுகம் துவங்கிய நாள் முதல் இறுதி வரை நார்த்திகமே ஓங்கி நிற்கும் என்று கூறப்படுகிறது. அசைவத்தை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மாறிவிடும். இப்பொழுது நம் போற்றி பாதுகாக்கும் அனைத்தும் அழிந்துவிடும். உண்மையை கூறினால் திருப்பதி ஏழுமலையும் அழிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கலியுகத்தின் முடிவில் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆலயமும் இருக்காது. மனிதர்களும் அனைத்தையும் மறந்துவிடுவார்கள். அனைவரும் சுயநலவாதியாகவே இருப்பார்கள். பருவநிலைகள் மாறும். அனைத்துமே மாறிவிடும். அதேபோல் இந்த கலியுகத்தின் முடிவில் நியாயம் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக அத்திநியாயமே வழங்கப்படும். அத்திநியாயம் என்றால் ஒன்றும் இல்லை. நியாயத்திற்கு அப்படியே எதிர்மறையாக இருப்பது அனைத்துமே அத்திநியாயம். நியாயம் வழங்கும் ஒருவர் தீமைக்கு ஆதரவாக நின்று நியாயம் வழங்கினார் என்றால் அது ஒரு வகையில் அத்திநியாயமாகும். அநியாயமாக இருக்கும் ஒன்றை நியாயம் என்று கூறி அதற்கு தீர்ப்பை தருவது அதுவும் அத்திநியாயமாகும். இவ்வாறுதான் கலியுகம் இருக்கும். இந்த நேரத்திலேயே ஷாமலாபூர் என்கின்ற கிராமத்தில் மகாவிஷ்ணு அவதரிப்பார். அவருக்கு உறுதுணையாக இன்னும் சிரஞ்சீவியாக இருக்கும் பகவான் ஸ்ரீ பரசுராமரும் ஆஞ்சநேயர் பகவானும் துணையாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் இருவரே பகவான் விஷ்ணுவிற்கு அனைத்து கலைகளையும் பயிற்சிகளும் கொடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதன் பிறகு மகாவிஷ்ணு பறக்கும் வெள்ளை குதிரையின் மீது ஏறி கையில் வாளுடன் கோபத்துடன் கோபாக்னியுடன் கிளம்புவார். அவர் கண்களில் படும் யாரையும் விடமாட்டார். அனைத்தையும் அழைத்து விடுவார் என்று பாகவத புராணம் கூறுகிறது. பகவான் விஷ்ணு கல்கி அவதாரத்தை எடுத்து 1000 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்து அனைத்தையும் அனைவரையும் அழித்து மீண்டும் இந்த உலகத்தை புத்துயிர் பெற செய்வார். உண்மையில் கல்கி அவதாரம் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும். நம் சற்று புராணங்களை பார்த்தோம் என்றால் கல்கி அவதாரம் உண்மை என்றுதான் புரியும். ஏனென்றால் ஸ்ரீமன் நாராயணர் கிருத்தாயுகத்தின் முடிவில் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தார். திரேதாயுகத்தின் முடிவில் ஸ்ரீமன் நாராயணர் பிரபு ஸ்ரீராமராக அவதரித்தார். துவாபரயுகத்தின் முடிவில் மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்தார்.
அதேபோல் கலியுகத்தின் முடிவில் மகாவிஷ்ணு ஸ்ரீ கல்கி அவதாரத்தை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த நான்கு யுகங்களும் பிரம்மதேவருடைய நான்கு தலைகள் என்று கூறப்படுகிறது. பிரம்மதேவருடைய நான்கு ஆயுள்காலங்களும் முடியும் நேரமே கலியுகம் முற்றும் நேரம். அதன் பிறகு கலியுகம் முடிந்த பிறகு மீண்டும் கிருத்தாயுகம் துவங்கும். அது பிரம்மதேவரின் பிறப்பாகும். அதையே தான் இந்த உலகம் அழிவது என்று கூறுகிறோம். இதில் கூறிய எத்தனை விஷயங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியென்றால் கல்கி அவதாரம் இப்பொழுது நிகழ வேண்டுமே. ஆனால் அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. அந்த காலம் வரும்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கல்கி அவதாரத்தை எடுப்பார். ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம் தேவைப்படுமாம். ஒரு யுகம் வரை எந்த ஒரு மனிதனும் வாழ்வதில்லை. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மக்கள்கள் கைத்தட்டி விசிலடித்து வரவேற்கிறார்கள். இது அசாத்தியமான ஒரு விஷயமாகும். ஆனால் சாத்தியமாக இருக்கும் விஷயத்தையே மக்கள் மறுக்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், கலியுகம் முற்றிக்கொண்டுதான் இருக்கிறது, கலியுகம் முடியதான் போகிறது. கலியுகத்தின் காலம் இதுதான் என்று இன்னும் யாருக்கும் சரியாக தெரியாத காரணத்தினால் சரியான வயதை கூற முடியவில்லை. ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருப்பது மட்டும் உறுதியாகும். பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் நம் அனைத்தையும் மறந்துவிட்டோம். இப்பொழுதே இப்படி என்றால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எவ்வாறு இருக்கும் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் நேரில் ஒரு மனிதரை சந்தித்தால் அவரை கட்டியணித்துக் கொள்வதே நாகரீகம் என்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது. ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கட்டியணைத்துதான் இப்பொழுதெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்தளவிற்கு இப்பொழுதே வந்துவிட்டது. இன்னும் செல்ல செல்ல என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உண்மையில் கலியுகம் முடியும் பொழுது கல்கி அவதாரம் நிகழ்ந்து அனைத்தும் அழிந்து இந்த உலகம் புனிதத்துவத்தை அடையும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.